மூன்றாம் வகுப்பு மூன்றாம் பருவம் பாடம் ஆறு நல்வழி. குழந்தைகளே எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்வழி அப்படின்னா நம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல நெறிகளை நல்ல கருத்துக்களை கூறுவதால் நல்வழி என பெயர் வந்தது. இந்த பாடலை எழுதியவர் ஔவையார். இவர் ஒரு பெண்பார் புலவர். இவர் இயற்றிய நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். அவற்றில் ஒன்றான நல்வழி என்ற பாடலை நாம் படிக்க இருக்கிறோம். ஆசிரியர் குறிப்பு: நாம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல நெறிகளை கூறுவது நல்வழி. இந்நூலை இயற்றியவர் ஔவையார். இந்நூலில் கடவுள் வாழ்த்தோடு மொத்தம் 41 வெண்பாக்கள் அமைந்துள்ளன. நாம் அனைவரும் இந்த மனப்பட பகுதியை வாசிப்போமா? ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அன்னாளும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லையென மாட்டார் இசைந்து. மீண்டும் ஒருமுறை வாசிப்போமா? ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அன்னாளும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல கொடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லையென மாட்டார் இசைந்து. ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அன்னாளும் அவ்வாறு அப்படின்னா ஆறு என்பது ஓடிக்கொண்டே இருக்கக்கூடியது. ஆற்றில் நீர் ஓரிடத்தில் நிற்காது, அது ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த ஆற்றிலுள்ள நீர் வற்றி போயிருந்தாலும் அதில் உள்ள மணல் பகுதி சூரியனோட வெப்பத்தால் சூடேறி நடக்கிறவங்களோட பாதங்களையும் சுடும். ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு, அதாவது இந்த ஆற்றில் நீரே தண்ணியே தீர்ந்தாலும் அந்த ஆற்று மணல நம்ம தோன்ற பொழுது அதுலேருந்து வர்ற தண்ணியானது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் சாப்பாடாய் உணவாய் அமையும். அதுபோல நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. நல்ல ஒரு குடியில பிறந்தாலும் உருவானாலும் ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில இருந்தாலும் தனக்கிட்ட வந்து பொருள் கேட்டாலும் இல்லை என சொல்லாம உடனே நம்மளால முடிந்தவரை அவங்க கொடுத்து உதவுவாங்க. பாடல் பொருள்: ஆற்றில் நீர் வற்றியதால் அதன் வறண்ட மணல் பகுதி வெப்பத்தால் சூடேறி நடப்பவரின் பாதங்களை சுடும். அத்தகைய நிலையிலும் அந்த ஆற்று மணலை தோண்டுகின்ற போது சுழக்கின்ற ஊற்றானது உலக மக்களுக்கு உணவாய் அமையும். அதுபோல நல்ல குடிப்பிறப்பில் தோன்றியவர்கள் வறுமை நிலையில் வாடினாலும் தம்மிடம் வந்து பொருள் தருக என கேட்பவருக்கு இல்லை என கூறாது தம்மால் முடிந்தவரை கொடுத்து உதவுவார்கள். குழந்தைகளே, இந்த நல்வழி அப்படிங்கிற பாடலிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆற்று மணலில் சுரக்கின்ற ஊற்றானது இந்த உலக மக்களுக்கு உணவாய் அமையும். அதுபோல நாம் இந்த சிறு வயதிலேயே பிறருக்கு கொடுத்து உதவி பழக வேண்டும். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.